ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் குறித்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஸ்டவ் மேல கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1-8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது அதிகம் காரம் இல்லாத மிளகான்றதுனால 8 மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 மீடியம் சைஸ் சவுச்சவை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சவுச்சவை தோலோடைய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ சவுச்சவை நல்லா 3 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை சேர்த்துருக்கேன். இப்போ சவுச்சவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சவுச்சவையும் தக்காளியும் நல்லா 4 நிமிஷம் போல் மிதமான தீயிலே நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளியும் சவுச்சவும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை நல்லா ஆறி வரட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியில் இது சேர்க்க வேண்டாம். இப்போ சட்னி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் தாளிப்பு தாளி சேர்த்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் பொறிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. இதில் கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த சவுச்சவு தக்காளி சட்னியை சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, ஊத்தப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.